தேர்ட்டில ஏவும் பாக்குறோம். இதுல என்ன கொடுத்திருக்கா, க்வெஸ்சன் வந்து எழுதுறது படிச்சாலே புரியும். ஒரு பையில் ஐந்து சிவப்பு பந்துகள் உள்ளன, மொத்தம் எவ்வளவு ரெட் பால்ஸ் இருக்கு? ரெட் பால்ஸ் ஈக்குவல் டு 5. தென் சில நீல பந்துகள் உள்ளன, ப்ளூ பால்ஸ் இருக்கு. இந்த ப்ளூ பால்ஸ் எவ்வளவு தெரியாது, ஸோ எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ப்ளூ பால் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் எக்ஸ், ரெட் பால் 5. நீல நிற பந்தில் நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால், இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, மூன்று மடங்கு சிவப்பு நிற பந்து. ப்ளூ பால் வந்து 3 times ஆஃப் ரெட் பால், ஸோ 3 times ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட். அப்போ ப்ராபபிலிட்டின்னா ஃபார்முலா என்ன, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 3 into என் ஆஃப் ரெட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ்னா மொத்தம். இப்போ இதுவரைக்கும் எல்லாம் எதுக்குமே மார்க் கிடையாது, இனிமேல் வர ஸ்டெப்புக்கு தான் மார்க். இப்போ என் ஆஃப் பினா ப்ளூ பால் எவ்வளவு, எக்ஸ். ஏன்னா நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம், எவ்வளோன்னு தெரியாது, ஸோ எக்ஸ்னு வச்சுருக்கிறோம். என் ஆஃப் எஸ் அப்படின்னா இந்த 5 எக்ஸும் சேர்ந்தது மொத்த பால் எவ்வளோ இருக்கு, 5 plus எக்ஸ். அந்த பேக்கில் மொத்தம் ஒரு 5 ரெட் பால் சம் எக்ஸ் பால்ஸ் இருக்கு, ஸோ 5 plus எஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 plus எஸ். தென் 3 bracket ரெட் பால் வந்து 5, டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் மொத்த எண்ணிக்கை 5 plus எஸ். ஸோ இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ இட்ஸ் இம்ப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு 15. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ப்ளூ பால் ஈக்குவல் டு 15 எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அந்த க்வெஸ்சனையும் நம்ம செஞ்சிடலாம். ஸோ நாம் க்வெஸ்சன் நம்பர் 30 இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். இதில் நம்ம கன்சிடர் எல்எஸ்எஸ் எடுத்துக்க. இதில் என்ன எடுக்கலாம், சைன் தீட்டாவை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இஃப் யூ டேக் சைன் தீட்டா காமன், அந்த இடத்துல என்ன இருக்கும், 1 - 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா இங்கே க்யூப் இருக்கு, 1 sin தீட்டா காமனாக எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல சொல்லுங்க, அதே மாதிரி இதில் காஸ் தீட்டாவை காமனாக எடுத்துட்டு க்யூப்பில் ஒரு காஸ் தீட்டா எடுத்துட்டோம். இப்போ மிச்சம் என்ன இருக்கு, 2 cos² θ - 1. ஏன்னா அந்த இடத்துல வந்து எழுத்த பிற்பாடு 1 இருக்கும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன, டான் தீட்டா. நமக்கு இதுதான் ப்ரூஃப் பண்ணணும், பட் இதை கேன்சல் ஆகணும் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். மைனஸ் இந்த 2 sin² θ ஒரு sin² θ மைனஸ் sin² θ அப்படின்னு இருக்கு. ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகும், -2 sin² θ பை இந்த இடத்துல 2 cos² θ cos² θ cos² θ cos² θ cos² θ 2 cos² θ தென் மைனஸ் ஒன்று அப்படியே எழுதிக்க. தென் இப்போ இந்த டான் தீட்டா அப்படியே எழுதிக்க, அடுத்தது கேன்சல் ஆக போகுது. ஸோ 1 - sin² θ என்ன, cos² θ. வி நோ sin² θ ப்ளஸ் cos² θ ஈக்குவல் டு 1 தெரியும். ஸோ 1 - cos² sin² θ cos² θ அப்படின்னு இது வந்து அப்படியே எடுத்துக்க. தென் பை இப்போ இதில் cos² θ ரைட் ஆசிட்டி, இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி எழுதலாம். திருப்பி எழுதினா 1 - cos² θ sin² θ எழுதலாம். அப்போ திருப்பி எழுதுறப்போ இந்த மைனஸ் மைனஸை காமனாக எடுத்துரு. ஸோ வென் யூ டேக் மைனஸ் காமன் இங்கே என்ன எழுதலாம், 1 - cos² θ அப்படின்னு எழுதலாம். இந்த மைனஸை வெளியெடுத்துட்ட, அப்போ 1 மைனஸ் எழுதுகிறப்ப இந்த ப்ளஸ் என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். ஸோ ஹியர் யூ ரைட் டான் தீட்டா தென் பிராக்கெட் cos² θ மைனஸ் sin² θ பை இந்த இடத்துல என்ன வரும், cos² θ தென் மைனஸ் போட்டு 1 - cos² θ sin² θ. ஸோ இந்த இடத்துல sin² θ. ஸோ இது இதுவும் அப்படியே கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்சிஸ். ஸோ தேர்ஃபோர் எல்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்சிஸ். இது வரைக்கும் அந்த 2 mark க்வெஸ்சன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 1 mark க்வெஸ்சன் பார்த்தோம்னா 2017 ஆஃப் ஏ க்வெஸ்சன் பேப்பர் உடைய
answer mostly எல்லாமே பார்த்தேன் so thank you